இருந்தது. இது வந்து சோழர்கள் கட்டின கிணறு இது. அத பாருங்க, அந்த தண்ணியை வந்து எப்பயுமே சொட்டி தான் எடுக்கணும். சொட்ட சொட்ட தான் டேஸ்ட் அதிகம். எப்ப எந்த டைம்ல அது? வெயில் காலத்துல. என்ன மாதிரி காய்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லேனர். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மலையார் போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த மலையாரத்துக்கு வந்து இவங்க கூட தான் போயிட்டு இருக்கோம். இவர் தான் கைடு, முருகன் பேர். இவர் தான் நமக்கு வந்து இந்த மலையாரத்துக்கு வந்துட்டு வழி சொல்ல போறாரு. இந்த மலை தான் ஏற போகிறோம். அம்மா அருமையா இருக்குதுப்பா தண்ணி, ஜில்லுன்னு கூலிங்கா. நம்ம வந்து பாதி தூரம் வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் வந்திருக்கோம். இந்த மலை ஸ்டார்ட் பண்ணல. இங்கே வந்து கீழே கோயில் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் இங்கே தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி வந்து எப்பயுமே வத்தாது. இங்கே வந்துட்டு கொஞ்சோண்டு இருக்கும், அது இப்போ வந்து ஊற்று வந்து சொந்தனே இருக்கும். இங்கே தண்ணி மானை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இது பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு தண்ணி எடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கும், ஊற்று சுரந்துகிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு கீழே தான் தண்ணி வந்து மேலே வந்துட்டு இருக்கும். நான் முடிஞ்சால் மேலே போயிட்டு தண்ணியை காட்டுறேன். அந்த தண்ணியை வந்து எப்பயுமே சொட்டி தான் எடுக்கணும். சொட்ட சொட்ட தான் டேஸ்ட் அதிகம். அந்த எப்ப எந்த டைம்ல அது? வெயில் காலத்துல. என்ன மாசம் வரும்? சம்மர் டைம்ல, ஏப்ரல் மாசம். ஆமா, ஏப்ரல் மாசம். நல்லா இருக்கும் அது வந்து தண்ணி. அப்ப சொட்ட சொட்ட அது ஒரு தனி, அந்த மண்ணு டேஸ்ட் தனியா இருக்கும். அந்த சொட்ட சொட்ட அந்த பாத்திரத்துல இருக்கிற தண்ணி எவ்வளவு அப்படியே தான் இருக்குமா? இது வரைக்கும் அது வத்தம் தேங்க, வத்தம் தே கிடையாதான், வத்தம் தே கிடையாதான். அம்மா வெய்ய காஞ்சாலும் அது வந்து பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து கட்டின கிணறு இது. காலங்காலமா இதில் தான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்பாங்க. இங்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 மான் வந்து இங்கதான் வசிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜூல புடிச்சு கொடுத்து நியூஸ் பேப்பர்லாம் பேர் வந்தது. இது வந்து சோழர்கள் கட்டின கிணறு இது. அதை பாருங்க, வெட்டின இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, அந்த சோழர்கள். சொல்றியா, எங்க போனாலும் அட்டைப்பூச்சி அரித்து அதி அரித்து வாய பொழகிறான்டா. அப்படி யார கட்டுன கிணறு? அப்ப சோழர் கிடையாதா? சோழர் கைஸ், இப்போ வந்து நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைடு வந்து முன்னாடி போயிட்டு இருக்காங்க. பசங்களா, குடி குடி பசங்களா, ஒருவாட்டி ஏறி இருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 15 பேர்கிட்ட ஏறிட்டு இருக்கோம். மலை வியூ வந்து காமிக்கிறேன் பாருங்க. தெரியலடா, கருப்பா இருக்கு. இந்த மலை தான் ஏற போறோம் நம்ம. கரெக்டா போனோம். காலை எப்படி நடுங்குது அப்படியே கால் ஃபுல்லா.
இந்த பழம் பேர் வந்து என்ன? இந்த பழம் பேர் என்ன ப்ரோ? இளந்தமழம். இளந்தமழம், இளந்தமழம், நாட்டு இளந்தமழம். இது வந்து வேற எங்கேயும் கிடைக்காது, இந்த மாதிரி இடத்துல கிடைக்கும். இது வந்து எங்க ஊர்ல பாரம்பரியமா முடி கொட்டுற பிரச்சனை வச்சுதான் மருந்து செய்வாங்க. அதனால மோஸ்ட்லி எங்க ஊர்ல யாருக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்காது. ஆனா இப்பதான் இவங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. சென்னைக்கு போயிட்டு என்ன பாத்தீங்கனாலே தெரியும் பாருங்க. அந்த பழத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு பழம் இருக்கு பாருங்க. அதுதான் எங்க ஊர்ல மோஸ்ட்லி முடி கொட்டுற பிரச்சனை தான். அதை வந்து மெடிசனா மாத்தி யூஸ் பண்ணுவாங்க. முடி யாருக்கும் கொட்டாது. அதை யூஸ் பண்ணி அந்த பழத்தை பாருங்க. உங்களுக்கு மெடிசன் வேணும்னா நீங்க வந்து இன்ஸ்டா பேஜ்ல டைரக்டா மெசேஜ் பண்ணுங்க. அட்மின் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். நம்ம வந்து இப்ப கொஞ்சம் தான் ஏறி இருக்கோம். இங்க வந்து விஷுவல் பாருங்க, சம விஷுவல். நான் வந்து உங்களுக்கு வியூ காட்டுறேன் பாருங்க. பாத்துவாங்க சேஃபா வரணும். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நடுவில் வந்து கேப்லாம் இருக்கும். நீங்க வந்து விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா ஜாலியாவும் இருக்கும். நீங்க வந்துட்டு வரலாம், நல்லா ஃபன்னா இருக்கும். என்ன பண்றீங்க ஏன்டா? அந்த பாட்டுல தள்ளி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. வழி பாத்தீங்கன்னா நம்ம டீம்ல வந்தவங்க வந்துட்டு மாறி போயிட்டாங்க. இப்ப வந்துட்டு நம்ம வந்து கரெக்டான வழி பார்த்துட்டோம். அங்க வந்து நம்ம முன்னாடி வந்த 15 பேர் வந்தோம், அதுல 10 பேர் வந்துட்டு அந்த வழியை போயிட்டாங்க. நம்ம வந்து கரெக்டான வழி வந்துட்டோம். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த வழிதான். ஆனா வந்தீங்கன்னா பாத்து வரணும். இங்க செடிக்குள்ள பூந்து போற மாதிரி இருக்கும். ஆனா வழி வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுலயும் போனீங்கன்னா பாறையில ஏறி போற மாதிரி இருக்கும். ஆனா வெயிலா இருக்கு. ஆனா பாத்து வாங்க, இங்க முற்கள் நிறைய இருக்கு. நம்ம இப்ப மேல போவோம். இங்க ஒரு சிவனோட ஆலயம் இருக்கு, ஜலகண்ட ஈஸ்வரர். 1000 வருஷத்துக்கு பழமையானது. மன்னிக்கும், 2000 வருஷத்துக்கு பழமையானது. ஒரு சிவன் கோயில் இருக்கு, அது வந்துட்டு 2000 வருஷம் பழமையானதா சொல்றாங்க. நம்ம வந்துட்டு அது மேல போயிட்டு சாமி பார்ப்போம். உங்களுக்கு காட்டுறோம் வாங்க. ஏற்கனவே மேல ஆள்லாம் இருக்காங்க. அது நம்ம பசங்க தான் போல. நம்ம கூட வந்தவங்க பாதை மிஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்ல வந்துட்டோம். இவங்க வந்துட்டு பாதை மிஸ் பண்ணி தவறான ரூட்ல வந்துட்டாங்க. இவங்க பார்வை மிஸ் பண்ணிட்டோம். உங்களை மாதிரி இன்னும் பார்வை இல்லைங்க, பாதை. இன்னும் என்ன பண்றாங்க? அப்படி வருதுங்க வாய்க்கு. ஹேய் ஹேய் காய்ஸ், ஹேய், நல்லா தொட எக்ஸசைஸ் பண்றீங்கப்பா. டேய் டேய், மூக்கமுக்கே மச்சான், கூட்டிட்டு சொல்ற பேச்சு கேட்கணும்ன்றது. இவர் வந்து நம்ம கூட தான் வந்தாரு. ஆனா ஸ்லோ பின் தங்கிட்டாரு, ஏன் தெரியல. நம்ம வந்து முன்னாடியே இருக்கோம். அந்த பாறை வீரல விட்டுருச்சு. அந்த பக்கம் ஆரமா தான்டா வையே. மூ பைல வச்சிருக்கேன். நோ கட்டறி டோகிது பாறா கீழ ஒரு குடி சாமி அடிச்சு தெரியாத. நாங்க எவ்வளவு பிளானிங் ஆறோம் நாங்க
மச்சான் பொறுமை, ஒன்னும் அவசரம் இல்ல மச்சான், வாடா நட நட அப்படியே முன்ன பஸ் ஸ்டாண்ட் தரோம். அங்க ஒரு சந்துக்கு போனா இருக்கிறவங்க அந்த சந்துல போனா டைரக்டா நம்ம கீழே போயிடலாம், ஈஸியா இல்லையா? அந்த வே மட்டும்தான். எங்க கீழே கீழே போயிடலாம், கிரவுண்டுக்கு, அண்டர் கிரவுண்டுக்கு. எந்த வழி? எந்த வழி? அதாவது இதுக்கப்புறம் ஏறனா அது ஒரு மண்மேடு வரும், அதுக்கப்புறம் ஏறனா அதுக்கப்புறம் மோடு மட்டும் வந்துடும். மேல போனோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாறையிலே செஞ்ச சேர்லாம் இருக்கு, பசங்க வந்து உட்காந்துருக்காங்க பாருங்க. ஹாய், ஹாய் மக்கள், ஹாய், வெல்கம் டு எம்கே சரத் பிளாக்ஸ். இங்கே பாருங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க, எங்கள் தாத்தாவும் முன்னோருங்களாம் குரங்க இருந்தால் நான் கூட நம்பலை, அவன் பைத்தியக்காரன் உலர்னுக்குறான். நம்ம தாத்தாங்கெல்லாம் பேர் எப்படி அறிவா அப்படியே சயின்ஸ் மேக்ஸ்லாம் யோசிச்சு இங்கே பாருங்க சார், பாருங்க ராஜா சார் மாரி ரெடி பண்ணிக்கிறான். அதுதான் அந்த உச்சிலேருந்து பாருங்க சூப்பராக வியூ தெரியும், போய் பாருங்க. எல்லாம் உங்களுக்கோசம் தான், யாருக்கோசம்? எல்லாம் மக்களுக்கோசம். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியூர் ஆளு, வெளியூர்னா இந்த ஊர் தான், நம்ம வெளியே வேலை செய்யறோம், நம்மளால முடியல ஏறுறதுக்கு கூட கஷ்டம். இங்கே வேற வாண்டுங்களை பாருங்க, எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான், 10 வயசு மேலே தான் இருக்குங்க. அவனுக்கு அவனை பார்த்தா அங்கிள் மாதிரி தெரியவான், ஆனால் பையன்தான் அவன், அவன் சின்ன பையன்தான் அவன்லாம். இதுவெல்லாம் பாருங்க, பட்டு பட்டு பட்டுன்னு ஏறுறானுங்க, அவங்க எல்லாம் அங்கிள்ஸ், அவங்க வந்து ஏறி வாங்கினா ஏறி வர மாட்டாங்க, அரை ஊர் ஆகுது, நாங்க அரை ஊரா உக்காந்துக்குறோம். இங்க வந்து என்னால முடியல வாங்கறானா, அவங்க எப்படி எப்படி ஏறான், இப்படி மேல நின்று பார்த்தா மேல கல்லாண்ட உக்காந்துக்கிறானுங்க. அந்த மாதிரி இது கஷ்டமா, ஆனா வந்து நம்ம ஜாலியா இருக்கலாம். நம்ம பக்கெட் லிஸ்ட்ல வந்து ஒரு குறை ஒண்ணு இருந்தது, தாமனூர் மலை ஏறலன்னு. இந்த மலை இப்ப வந்து பாதி ஏறிக்கிறோம், உள்ள ஏறிட்டு சொல்றேன், செஞ்சி வட்டத்துல விழுப்புரம் மாவட்டத்துல செஞ்சில இருந்து உள்ள 18 கிலோமீட்டர் இருக்க தாமனூர்ல இருக்கிறோம். தாமனூர் வந்து எவ்வளவு ஃபேமஸான ஊர்னா, நம்ம சிவன் கோயில வந்து அவ்வளவு கண்டுபிடிச்சாங்க, 10 வருஷம் கழிச்சு எத்திப்போ அவ்வளவு இதுவா ரெடி பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் சிவன் கோயில், சத்துவான கோயில், அது பக்கத்துல இருக்கிற மலை தான் தாமனூர் மலை. அந்த மலை வந்து அருமையாகுது, நாங்கள் எப்படி ஏறணும் பார்த்துங்க, கஷ்டமாக இருக்குது, ஆனால் நம்ம ஏறுனா சொல்லிக்கிறாங்க முன்னோருங்களாம், இது மலை ஏறுனா புண்ணியம் கிடைக்கும், சீக்கிரமாக கல்யாணம் ஆகும், நல்லா படிக்கலாம் அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. என் கல்யாணம் ஆகல, பார்க்குற வீடியோ யாருனா பொண்ணு நல்ல பொண்ணாக இருந்தால் விடுங்க, 10 வருஷம் கல்யாணம் ஆகிடும் நம்பி கேட்குது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம பாதி தூரம் ஏறிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ வந்துட்டு படிக்கட்டு வழி சொல்லியிருக்காங்க, அது வழியாக போகலாம். இங்கே வந்துட்டு பாறை வழியில் வந்து எவ்வளோ நேரம், இன்னும் கொஞ்சம் வந்துட்டு போனோம்னா படிக்கட்டு வழி இருக்குது, பசங்க கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க வந்துட்டு இங்க நிறைய தடவை வந்ததுனால நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, சப்போஸ் யாரா வரீங்க ட்ரை பண்றீங்கன்னா, இங்க வந்துட்டு தாமனூர் மக்களை யாரா இது பண்ணீங்கன்னா அவங்க வந்து கைடு யாரா வருவாங்க, நீங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா அவங்க நீங்க தனியா போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், இவங்க கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படா இறங்கிக்கிறேன், நீங்க வந்துட்டு இங்க பாத்து இறங்கணும் இல்லனா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம வந்துட்டு இப்போ ஃபுல்லா வெயில இருந்தோம், பாறையில ஏறணும். இப்ப வந்துட்டு ஒரு மாதிரி காட்டு வழியில ஏறப்போம். இங்க வந்துட்டு நல்லா விஷுவல் செம்மையா இருக்கு, பசங்க வந்துட்டு இங்க அடிக்கடிக்கு வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா போறோம். சப்போஸ் தெரியாத ஆள் கூட வந்திருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், வழி தெரியாம அங்க இங்க ஏறி பசங்க ஏறினதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியா ஏறோம். நீங்க சப்போஸ் ஏறணும்னு ஆசை இருந்தா இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கூட ஏறுங்க, கைடு வருவாங்க, பசங்க கேட்டீங்கன்னா வருவாங்க, நீங்க மாதிரி ஏறிட்டே இருக்கலாம். ஆனா செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும், நீங்க வந்தீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இது சரியான வியூவு, செம்ம பிளேஸ் வேற. சொல்லாம இங்கெல்லாம் தான் கொம்பு தேவைப்படும்,
வந்து சூரமுல்லா வந்து அமுத்திக்கிச்சு. இதுக்கு முன்னாடி எங்க வழி ஃப்ரீயா இருந்துச்சு, இப்பதான் சூரமுல்லா வந்து அமுத்திக்கிச்சு. கடைசியா நம்ம நம்ம கோகோல போறோம். கடவுளை பறிச்சாங்களா, நம்மளும் நம்மளே உருவாக்கணுமா தெரியல.